ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் கீழ் வருகிற தேசிய நீர் மின்சக்தி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். NHPC குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் டிகிரி. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டிராஃப்ட்மேன், சர்வேயர், பிளம்பர், கார்பெண்டர், COPE அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் ஹெல்ப்பருக்கானது பற்றி தான். மேலும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். NHPC லிமிடெட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங். இது வந்து அப்ரண்டிஷிப்கான ட்ரைனிங்கு, சரிங்களா? டேட் வந்து 16 ஜனவரி 2023 அப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டிராஃப்ட்மேன், சர்வேயர், பிளம்பர், கார்பெண்டர், COPEக்கு வந்து ஐடி முடிச்சிருக்கணும், 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும், 1 வருஷம் ட்ரைனிங் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஷிப் பார்த்திங்கன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், GNM அதாவது ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப், இவங்களும் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும், சரிங்களா? இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும், சரிங்களா? 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும், 1 இயர், இவங்களுக்கும் 1 இயர் பீரியட். கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் பார்த்திங்கன்னா நர்சிங்க்கு அவங்க வந்து ஃபுல் டைம் டிகிரி முடிச்சிருக்கணும், சரிங்களா? அவங்களும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும், 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குதுங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 வருஷம் கொடுக்குறாங்க SC ST க்கு, 3 வருஷம் வந்து OBC நான் கிரிமிலே இருக்குது. ஸ்டைஃபண்ட் இருக்குதுங்க. அப்ரண்டிஷிப் ஆக்ட் 1961 பிரகாரம் உங்களுக்கு வந்து மந்த்லி பணம் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அப்ரண்டிஷிப் பண்ணுறவங்க, ஐடிஐ பாஸ் பண்ணவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த அப்ரண்டிஷிப் இந்தியாவில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? மற்ற இந்த பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, டிப்ளமோ ஹோல்டர், கிராஜுவேட், அவங்க போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக இந்த portal.ministryofhumanassets அதாவது MHRDNATS.gov.in இந்த போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஐடிஐ பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான சர்டிஃபிகேட்டை வந்து அட்டஸ்டேஷன் உங்களுடைய சுய கையெழுத்து போட்டு அட்ரஸ்க்கு, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் நேரடியாக கூட போய் கொடுக்கலாம், பட் இங்கேருந்து யாரும் நேரடியாக போக மாட்டாங்க. அந்த ஸ்டேட்டில், ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிறவங்க போய் நேரில் கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறவங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்னால், கண்டிப்பாக நீங்கள் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு வைக்கணும், பேன் கார்டு வைக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் என்னென்னா நீங்கள் ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் வைக்கணும், சரிங்களா? ஸோ டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட், மெம்பர் ஆஃப் த ப்ராஜெக்ட் அஃபெக்டட் ஃபேமிலி PAF வைக்கணும். ஸோ எப்போக்குள்ளே போய் சேரணும்னா 10 பிப்ரவரி 2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே போகணும். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் HR Parbati 2 HE ப்ராஜெக்ட் நாக்வாங் டிஸ்ட்ரிக்ட் மந்தி ஹிமாச்சல பிரதேஷ், பின் வந்து 175121, ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ அப்போ உங்களோட ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும், முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கிராஜுவேஷன் மார்க்லாம் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அவங்க வந்து உங்களோட இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க, ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகாதவங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம், அதனால் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.